ஸோ இது வந்து பைரோமீட்டர். ஸோ பைரோமீட்டர்னாலே ஹை டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக பயன்படுறது. ஏன்னா ஹை டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹார்ட் பாடியை டச் பண்ணக்கூடாது. என்ன பிகாஸ் அந்த ஹார்ட் பாடி ரேடியேஷன்ஸ் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே டேமேஜ் பண்ணிடும். அதனால் பைரோமீட்டருங்கிறது எப்போதுமே ஒரு நான் கான்டாக்ட் டைப் தான், டச்சில் இருக்காது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது டோட்டல் ரேடியேஷன் பைரோமீட்டர். ஸோ இந்த பைரோமீட்டரில் எதுக்காக இந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரேடியேஷன் பைரோமீட்டர், டோட்டல் ரேடியேஷன். அப்போ எந்தெந்த ரேடியேஷன்லாம் சேர்த்து இது மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போத் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ரேடியேஷன், ரெண்டு ரேடியேஷனையும் கணக்கில் எடுத்துக்குது. எடுத்துக்கிட்டு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆப்டிக்கல் பைரோமீட்டரும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் பைரோமீட்டர் ரெண்டுமே வந்து விசிபிள் லைட் ரேடியேஷன்ஸை மட்டும்தான் எடுத்துக்கும். அதாவது அந்த லைட் இன்டென்சிட்டி, அந்த ஹீட்டினால் வர லைட் இன்டென்சிட்டியை மட்டும் உபயோகித்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணோம். ஆனால் இது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிகிற அந்த லைட் இன்டென்சிட்டி ப்ளஸ் கண்ணுக்கு தெரியாத அந்த இன்ஃப்ராரெட் இன்டென்சிட்டி ரெண்டையுமே இது கணக்கில் எடுத்துக்கும். அதனால தான் இதோட பேர் டோட்டல் ரேடியேஷன் பைரோமீட்டர். ஸோ இதுதான் அதோட செட்டப்பு. இதில் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் சோர்ஸ், அதாவது ஹார்ட் பாடி இந்த ஏரியாவில் தான் இருக்கும், வெளியில் இருக்கும். இது வந்து அந்த அந்த எக்யூப்மெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டயப்ரம் அப்படின்னு இருக்கும். இது வந்து நிறையா சிலிக்ஸ் ஓப்பனிங் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ரேடியேஷன்னால் வர அந்த தூசிகள் அது இதெல்லாம் இங்கே வந்து அரெஸ்டாகி கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் ஒரு விண்டோஸ் இருக்குது, இந்த விண்டோஸோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம். விண்டோங்கிறது ஒரு ஓப்பனிங் தான், ஓப்பனிங் ஒரு ஸ்லிட்டு மாதிரி இருக்கும், இதோட சைஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கான்கேவ் மிரர். ஸோ இங்கேருந்து வர்ற அந்த ஒளி கற்றைகளை குவிக்கிறதுக்காக, ஒரு இடத்துல குவிக்கணுங்கிறதுக்காக ஒரு கான்கேவ் மிரர், கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற ஹீட், இங்கே எரியுது ஏதோ சம்திங் எரிஞ்சிட்டு இருக்கு, அதோட ஹீட்டை நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்போ அந்த அந்த பாடி எரியறதுனால அந்த ஹீட் பாடி இல்லை டெம்பரேச்சர்னால ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் ப்ளஸ் இன்விசிபிள் இன்டென்சிட்டி ரெண்டுமே இது உள்ளே போகும், இந்த எக்யூப்மெண்ட் உள்ளே போகும். ஸோ போகும்போது எல்லாமே பேரலல் பீம்ஸாக இதுக்கப்புறம் மாறிடும். மாறிட்டு இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல குவியும், அந்த குவியிற இடத்துல கரெக்டாக நம்மளோட டிடெக்டரை ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கணும். இந்த டிடெக்டர் வந்து ஒரு தெர்மல் டிடெக்டர். ஸோ இங்கே இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா தெர்மோபைல் அப்படின்னு போட்டிருக்காங்க. தெர்மோபைல்னா என்ன, டெம்பரேச்சர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வந்து தெர்மோகப்புள் தான், தெர்மோகப்புள் இன் சீரீஸ் கனெக்ஷன் தான் தெர்மோபைல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் தெர்மோகப்புள்ஸ் இங்கே வச்சுருக்கோம். தெர்மோபைலுங்கிறது தெர்மோகப்புளில் தான் இங்கே ஆக்சுவலாக. ஸோ அங்கே இந்த தெர்மோகப்புள் என்ன பண்ணணும்னா, இந்த ரேடியேஷன்னால் வர அந்த ஹீட்டை அப்படியே டைரெக்டாக இங்கே அந்த டிடெக்டர் மேலே விடும்போது அந்த டிடெக்டர் வந்து அந்த ஹீட்டுக்கு ஈக்குவலண்ட்டான உள்ள இஎம்எஃப்பை வெளியில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த இஎம்எஃப்பை நம்ம வந்து டெம்பரேச்சருக்கு கேலிப்ரேட் பண்ணி நம்ம ரீடிங்ஸு என்ன டெம்பரேச்சர் ரீடிங்ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான், இது வந்து ஃபோர்த் பவர் லா மூலம் இயங்குது. Q is proportional to T power 4. ஸோ இதோட அவுட்புட் வந்து எப்போதும் நான் லீனியராக இருக்கும். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1200 to 3500 degrees centigrade வரைக்கும் இது மெஷர் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் டோட்டல் ரேடியேஷன் பைரோமீட்டர்.